வணக்கம் நேயர்களே, நமது தொலைக்காட்சி நிலையம் ஆனந்தரங்க பிள்ளையும் நாட்குறிப்பும் என்கிற தலைப்பில் நிகழ்ச்சியை வழங்கியிருக்கிறது. மனிதனுக்கு உணவு, உடை, இருப்பிடம் இம்மூன்றும் அடிப்படை. அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்த பிறகு ஊடகமும் அதனுடன் சேர்ந்துவிட்டது. தம் கருத்தை பிறரிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு மொழி எப்படி ஒரு கருவியாகவும் ஒரு ஊடகமாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ, அதே போன்று தமிழில் சங்க இலக்கியம், பக்தி இலக்கியம், தர்க்கா இலக்கியம் என்று சொல்லக்கூடிய நவீன இலக்கியம் உண்டு. அவற்றில் கவிதை, கதை, உரைநடை மற்றும் நாடகம், கடிதங்களும் உண்டு. இந்த கடிதத்துறையில் பல தமிழறிஞர்கள் சாதித்திருக்கிறார்கள். அவர்கள் பல நூல்களை தமிழ் உலகத்திற்கு தந்துள்ளார்கள். குறிப்பாக வாவேசையர், மறைவு நடிகள், மூவா போன்றவரை குறிப்பிடலாம். அந்த வகையில் ஒரு கடிதத்தை கடித இலக்கியமாக கருதும் போக்கு தமிழகத்து உண்டு. அதேபோல் நாட்குறிப்பையும் நாம் ஒரு இலக்கியமாக கருத வேண்டும் என்ற நோக்கத்தை மையமாக கொண்டு இந்த நிகழ்ச்சியை நமது தொலைக்காட்சி நிலையம் ஏற்பாடு செய்திருக்கிறது. குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நாட்குறிப்பில் ஆனந்தரங்கப்பிள்ளையுடைய நாட்குறிப்பு மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது. தமிழில் மட்டுமல்ல, தமிழக வரலாற்றிலும், ஏன் இந்திய வரலாற்றிலும் மிக முக்கிய பங்காற்றியிருக்கிறது. ஆகவே ஆனந்தரங்கப்பிள்ளை என்பவர் யார், அவருடைய பணி என்ன, புதுச்சேரிக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு என்ன, அவருடைய நாட்குறிப்பில் இடம்பெற்றிருக்கும் செய்திகள் என்னென்ன போன்ற பல கேள்விகள் நமக்கு எழலாம். அது குறித்து பல கருத்துக்களையும் செய்திகளையும் நமக்கு தந்தருள வந்திருக்கும் புதுவை அரசு கல்வித்துறையில் 40 ஆண்டு காலம் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கும் கலைமாமணி கவிஞர் முனைவர் நா ராசசெல்வம் வந்திருக்கிறார். அவர் சந்திப்போமா? வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்களை பற்றியும் உங்களுடைய எழுத்துறை பற்றியும் கொஞ்சம் நேர்களுக்கு சொல்லுங்க ஐயா. நான் இந்த புதுச்சேரியில் பிறந்து வளர்ந்தவன் தான். நான் ஒரு ஏழ்மையான குடும்பம். என்னுடைய தந்தையார் ஒரு அஞ்சலர், போஸ்ட்மேன். நாங்கள் ஒரு 5 பிள்ளைகள் நாங்கள், அதில் மூத்தவன் நான். தொடக்ககால கல்வி வந்து நான் ஃபாத்திமா பள்ளியில் படித்தேன். அதுக்கப்புறம் 8ஆம் வகுப்புக்கு பிறகு நான் வந்து அரசு பள்ளியில் படித்து ஆசிரியர் பயிற்சி பெற்று ஆசிரியராக ஒரு 40 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறேன். இதுவரை ஒரு 6 நூல்கள் எழுதியிருக்கிறேன். அந்த நூல்களில் குறிப்பிடத்தக்க சில நூல்கள் மிக புகழ்பெற்ற, எல்லோராலும் வரவேற்கப்பட்ட ஒரு நூலாக இந்த ஆனந்தரங்க பிள்ளையின் நாட்குறிப்பு என்ற ஒரு நூல் முக்கியமான நூலாக நான் கருதுகிறேன். நீங்கள் ஒரு இயல்பிலே ஒரு கவிஞர். ஆமாம், எல்லாருக்கும் தெரியும். எப்படி உங்களுக்கு வந்து வரலாறு தொடர்பான ஆய்வுகளில் ஈடுபடணும்னு எண்ணம் எப்படி வந்தது? நான் தொடக்க காலத்தில் ஒரு கவிஞனாக தான் இருந்தேன். என்னுடைய நண்பன் ஒருவன் கவிஞனாக இருந்தான். அந்த கவிதைகளை எல்லாம் நான் எழுதி பத்திரிக்கை துறைக்கு அனுப்புவேன். அப்படி அனுப்பும்போது ஒரு தடவை எழுதி அனுப்பின கவிதை ஒரு 2-1 நாள்லேயே பத்திரிகையில் வந்துருச்சு. அது நண்பனுடைய கவிதை. அது ஆனால் எனக்கு மகிழ்ச்சி என்னென்னா, என்னுடைய கவிதை பத்திரிகையில் வந்தது போல் ஒரு மகிழ்ச்சி. அப்போ தான் எனக்கு அந்த கவிதை ஆர்வம் ஏற்பட்டது. அது பிறகு என்னுடைய ஆசிரியர் ராஜேந்திரன் உயர்நிலைப் பள்ளியில் இருந்தார். இன்னொரு ஆசிரியை வந்து மகாலட்சுமின்னு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் என்னுடைய ஆர்வத்தை பார்த்துட்டு என்னை வந்து இந்த துறையில் ஈடுபடுத்தினாங்க. அவங்க தான் அந்த யாப்பிலக்கண நூல்கள் எல்லாம் கொடுத்து நீ படிடா அப்படின்னு சொன்னாங்க. நானே படித்து கவிதைகள் எழுத ஆரம்பித்தேன் தொடக்க காலத்தில். அப்புறம் கவிஞனாக வளர்ந்த பிறகு உங்களுக்கு தெரியும், புகழ்பெற்ற திரைப்பட கவிஞர் குமா பாலசுப்ரமணியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். மிக பழமையான ஒரு கவிஞர் அவர். அவருடைய தலைமையில் நான் 2 தடவை கவிதைகள் கவியரங்கங்களில் பாடியிருக்கிறேன் நான். அப்படி தொடக்கத்தில் நான் கவிஞனாக இருந்தவன், என்ன அறியாமலே
இந்த அரிக்கன் மட்டு மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. அதை பற்றி எல்லாரும் பேசி கொண்டு வந்தால் நான் இளைஞனாக இருக்கும்போது அதை பற்றி பேசும்போது நான் போய் பார்க்கணுன்னு ஆசை. ஆனால் என்னுடைய குடும்ப சூழல் அங்கெல்லாம் போகிற அளவுக்கெல்லாம் இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு கட்டுப்பாடான ஒரு குடும்பம் அது, நான் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி நான் ஆசிரியராக போன உடனே 1976 75 ஆசிரியரானால் 76 நான் வந்து வீராம்பட்டினம் பள்ளியில் ஆசிரியராக போனேன். அப்போ இந்த வீராம்பட்டினம் பள்ளிக்கூடத்துக்கு பின்னால் தான் அந்த அரிக்கன் மேடு இருக்குது. ஒரு 1 கிலோமீட்டர் அளவு தான் தொலைவு இருக்கும். அப்போ நான் ஓய்வு நேரங்கள்லாம் என்ன செய்வேன், அந்த அரிக்கன் மேட்டை போய் பார்க்க ஆரம்பித்தேன். மழை பெஞ்சால் உடனே போயிடுவோம். நான் மழை பெஞ்ச அடுத்த நாள் தான் நான் உடனே போயிடுவேன். ஏன்னா மழை பெஞ்ச பிறகு தான் அவை எல்லாம் அந்த மண்ணில் கரைஞ்ச பிறகு அங்கே நாணயங்களோ மணி வகைகளோ ஓடுகளோ கிடைக்கும். அதனால் நான் அங்கே போய் பார்த்து அதெல்லாம் எடுத்துன்னு இருக்கும்போது, அந்த காலத்தில் நாங்கள் வந்து இளைஞனாக இருந்த காலத்தில் திருமுடி சேதுராம செட்டியார் ஐயா இருந்தாங்க. அவங்க முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், புதுச்சேரி வரலாற்று சங்கத்தினுடைய தலைவர். அவங்க வீட்டில் தான் இலக்கிய கூடல், இலக்கிய கூட்டங்கள் நடைபெறும். அப்போ நான் இளைஞன், ஒரு கவிஞனாகவும் இருந்ததுனால அந்த இலக்கிய கூட்டங்களுக்கு போவேன். நான் வீராம்பட்டத்தில் அரிக்கன்மேட்டை பார்த்து கொண்டு இருக்கிறேன், இந்த கூட்டங்களுக்கு போவேன். அந்த கூட்டங்கள் முடிஞ்ச உடனே நம்ம சேதுராம செட்டையர் ஐயா என்ன செய்வாங்க, இந்த வரலாற்று பற்றியெல்லாம் பேசி கொண்டு இருப்பார். அதுலையும் குறிப்பாக அந்த அரிக்கன்மேட்டை பற்றி பேசுவாங்க. அவற்றை கேட்க கேட்க நான் அங்கே பார்த்த சில செய்திகளையும் அந்த எடுத்து வந்த பொருள்களையும் அவர்கிட்ட காட்டுவேன். அப்போ அவர் சில விளக்கங்கள்லாம் சொல்லுவார், இது டெரக்கோட்டா, இது வந்து ஆம்போரா, இது வந்து இந்த மாதிரி ஓடு, இது இந்த மாதிரி மணி வகைகள், அப்படி சொல்லும்போது எனக்கு ஒரு வியப்பாக இருக்கும். ஏன்னா என்னான்னு தெரியாமலே நான் அங்கே போய் பார்த்துன்னுக்குறேன். அதுக்கான விளக்கம் அவர் சொல்லும்போது என்ன அறியாமல் அந்த வரலாற்று துறையில் ஆர்வம் ஈடுபட்டது, ஆர்வம் ஏற்பட்டது. உடனே ஐயா அவர்கள் என்ன செஞ்சாங்க, நீங்கள் வந்து வரலாற்று சங்கத்தில் ஒரு உறுப்பினர் ஆகிடு அப்படின்னாங்க. அப்புறம் வரலாற்று சங்கத்தில் 1976-77 நினைக்கிறேன் அப்போ நான் வந்து வாழ்நாள் உறுப்பினனா ஐயா தலைமையில் தான் நான் சேர்ந்தேன். அதன் பிறகு தொடர்ச்சியாக அந்த இலக்கிய கூட்டங்களையும் வரலாற்று கூட்டங்களையும் போக அதில் கேட்க கேட்க என்ன அறியாமலே அதில் ஆர்வம் ஏற்பட்டது. இதுக்கு இடையில் 2000 அளவில் ஆனந்த ரங்கப்பிள்ளையினுடைய 300வது ஆண்டு விழா நடைபெற்று, நான் அந்த வரலாற்று சங்க உறுப்பினராக இருக்கிறதுனால வரலாற்று சங்கத்தில் அந்த விழாவுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்போ என்னையும் ஒரு கட்டுரைப்படிக்க சொன்னாங்க. ஆனந்த ரங்கப்பிள்ளையினுடைய 300வது ஆண்டு விழானோடனே ஆனந்த ரங்கப்பிள்ளை பற்றியான என்னுடைய ஆர்வம் என்ன செஞ்சது, நானும் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு கட்டுரை எழுதலான்னு ஆரம்பித்தேன். அப்போ தான் இந்த ஆனந்த ரங்கப்பிள்ளை நாட்குறிப்பையே நான் முதல் முதலாக பார்க்குறேன். அது வரைக்கும் நான் அதை படித்தது இல்லை. அவருடைய நாட்குறிப்பு எழுதியிருக்காருன்னு தெரியும், அது எத்தனை பாகணும்னு தெரியாது, எதுவும் தெரியாது எனக்கு. அப்போ தான் நான் அதை படிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ தான் அதை நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதை பார்க்க பார்க்க எனக்குள்ள ஒரு பெரிய வியப்பு, இவ்வளவு செய்திகள் இது உள்ளே இருக்குதே, இது இதுவரைக்கும் நமக்கு தெரியாமல் போச்சேன்னு. அப்படி தொடர்ந்து படித்து அவற்றை பற்றி ஒரு ஆய்வு கட்டுரை நான் அந்த கருத்தரங்கத்தில் படித்தேன். நான் அதன் பிறகு எனக்கு அந்த ஆர்வம் தொடர ஆரம்பிச்சிருச்சு. அது பற்றியான செய்திகளையும் அது பற்றியான நூல்களையும் ஆய்வு நூல்களையும் நிறையா படிக்க படிக்க தான் இப்படி ஒரு நூல் எழுதும்படியான ஆர்வம் ஏற்பட்டது. இப்படி தான் அந்த வரலாற்று துறையில் என்னை செலுத்தியவர் வந்து சேதுராம ஐயா தான், திருமுடி சேதுராம ஐயா தான் அதில் செலுத்தினார். ஆனந்தரங்கப்பிள்ளை என்பவர் யார், அதை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க. ஆனந்தரங்கப்பிள்ளைன்னு சொல்லுவோன்னா முதல்ல அந்த வரலாற்று பின்னணியை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஃப்ரெஞ்சியர் காலத்தில் இங்கே எல்லா ஃப்ரெஞ்சு அதிகாரிகளுக்கும் ஒரு மொழிபெயர்ப்பாளர் இருப்பாங்க. எந்த ஒரு ஃப்ரெஞ்சு அதிகாரியாக இருந்தாலும் அவன் எந்த துறையில் ஒரு கவர்னராகவோ அல்லது அதுக்கு கீழே இருக்கிற கவுன்சிலராகவோ அல்லது அதிகாரிகளாகவோ அல்லது உறுப்பினர்களாகவோ எந்த நிலையில் இருந்தாலும் இங்கே இருக்கிற மக்களோடையோ அல்லது மற்ற உறவுகளுக்காக அவன் என்ன செய்வான், ஒரு மொழிபெயர்ப்பாளர் வச்சுருப்பான். அந்த மொழிபெயர்ப்பாளருக்கு பேர் வந்து துபாசின்னு பேர். துபாசினா துவி பாஷா, இரண்டு பாஷைகள் அறிந்தவர். அதாவது அவன் ஃப்ரெஞ்சில் பேசினா இங்கே தமிழில் நம்ம பதில் சொல்லணும், தமிழில் பேசுகிறவங்ககிட்ட ஃப்ரெஞ்சில் அவங்களுக்கு சொல்லணும். இதை மாதிரி இருக்கிறவங்களுக்கு பேர் அந்த காலத்தில் துபாசின்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லா ஃப்ரெஞ்சு அதிகாரிகளுக்கும் துபாசி இருந்தாங்க. கவர்னருக்கு துபாசியாக இருக்கிறவங்க தலைமை துபாசின்னு சொல்லுவாங்க. அவங்கள தான் வந்து துபாஷ்னு சொல்கிறது அந்த காலத்தில். அப்படி இருந்தவரில் ஒருத்தவர் தான் இந்த ஆனந்த ரங்கப்பிள்ளை. அவருக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க. பிரான்சோ மருத்துவ காலத்திலே சென்னையிலேருந்து தானப்ப முதலியார்னு ஒருத்தர் முதலாக அந்த துபாஷா வரார். லசார்ஜி முத்தோன்னு பேர் அவர். அவருக்கு அடுத்தது ஆந்திரே முத்தியப்ப முதலியார்னு இருந்தார். அப்புறம் அவருக்கு அடுத்தது பித்ரோ கனகராய முதலியார்னு இருந்தார். அந்த பித்ரோ கனகராய முதலியார் தான் கவர்னருக்கு துபாஷா இருந்ததில் ரொம்ப காலம் இருந்தவர். அவர் கிட்டத்தட்ட 21 காலம் துபாஷா இருந்தார். இந்த காலகட்டத்தில் தான் அந்த பித்ரோ கனகராய முதலியார் இங்கே துபாஷா இருந்த காலத்தில் தான்
ஆனந்த ரங்கப்பிள்ளையனுடைய குடும்பம் இங்கே வருது. அதுக்கு முன்னாடி வந்து நைனியப்ப பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார், அவருடைய காலத்தில் தான் அவங்க மருமகனாக இருக்கிற ஒரு திருவாங்கடம்பிள்ள வந்தார், அது ஆனந்த ரங்கப்பிள்ளையுடைய தந்தையார் இங்கே வந்தார். அப்புறம் அப்போல்லாம் ஆனந்த ரங்கப்பிள்ளை ரொம்ப இளையவர், ரொம்ப இளமையான சிறிய வயதினர். அப்புறம் ஒரு 17 வயது இருக்கும்போது தான் அவரை வந்து பரங்கிப்பேட்டைக்கு லெனுவார்னு ஒரு கவர்னர் தான் அனுப்பி வைக்கிறார். இவருடைய திறமையெல்லாம் பார்த்துட்டு அவங்க அனுப்பி வைக்கிறாரு. அங்கே போய் ஒரு பொறுப்பாளராக இருக்கார். அங்கே இருக்கிற ஏற்றுமதி இறக்குமதி செய்கிற இடங்களில் ஒரு பொறுப்பாளராக கணக்காளராகவும் இருக்கார். அந்த பயிற்சியின் பிறகு இங்கே அந்த பெத்ரோ கனகராய மொழியாருடைய மறைவுக்கு பிறகு இவர் இங்கே வர்றார். அவர் இருக்கும்போது இங்கே வந்துட்டார், வந்திருந்தாலும் அவருக்கு துணையாக அவர் இருக்கார். அப்புறமா அவர் வந்து அந்த பெரிய பதவியில் வர்றார். அப்படி துபாஷா இருந்தவரில் ரொம்ப முக்கியமானவர் எத்தனை நான் சொன்ன மாதிரி தானப்பு மொழியார், ஆந்திரே முத்தியப்பு மொழியார், பெத்ரோ கனகராய மொழியார், நைனியப்ப பிள்ளை, இவங்கெல்லாம் துபாஷா இருந்தவங்க தான். அந்த வரிசையில் தான் ஆனந்த ரங்கப்பிள்ளையும் வர்றார். ஆனால் ஆனந்த ரங்கப்பிள்ளைக்கு உள்ள ஒரு தனி சிறப்பு என்னென்னா, இவர் ஒரு நாட்குறிப்பு எழுதினார். அந்த காலத்தில் தமிழர்கள்ட்ட நாட்குறிப்புன்னு யாருக்குமே தெரியாது. நாட்குறிப்புன்று எழுதுகிற பழக்கமே தமிழர்கள்ட்ட இல்லை அந்த காலத்தில். அது ஒரு பெரும் குறையாது. மேல் நாடுகளில் கிரேக்க நாட்டில் அந்த பழக்கம் இருந்தது. அவர்கள் வந்து அதை ஒரு நாட்குறிப்பு எழுதுகின்ற வழக்கம் வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்தது வந்து ரோமானியர்கள் அந்த பழக்கத்தை வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு தெரியும் தாலமி பிளினி போன்றவர்கள்லாம் இங்கே இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து நாட்குறிப்பு எழுதி வச்சுருந்தாங்க. அப்புறம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சீன யாத்ரீகர்கள் யுவான்சுவாங் பாகியான் போன்றவர்கள்லாம் நாட்குறிப்பு எழுதி வச்சுருந்தாங்க. அந்த நாட்குறிப்புனால் பயண குறிப்புகளாக அவங்க எழுதி வச்சுருந்தாங்க. அதுதான் நாட்குறிப்பாக வளர்ந்தது. அந்த மேல்நாட்டு பழக்கம் கிரேக்கர்கள்ட்டேருந்து ரோமர்கள்ட்டேருந்து அப்புறம் மற்ற ஐரோப்பிய நாடுகள் போர்த்துகீசியர் வாஸ்கோடாகாமா இங்கே வந்தபோது அவர் ஒரு நாட்குறிப்பு எழுதி வச்சுருந்தார். அது மாதிரி மொதல் இங்கே வந்த ஃப்ரான்ஸ்வாமர் தான் அவர் தன்னுடைய நினைவு குறிப்புகள்னு எழுதி வச்சுருந்தார். மெமுவார்ஸ்னு பேர் அது ஃப்ரெஞ்சில். நினைவு குறிப்புகள் அவர் நாட்குறிப்பு எழுதி வச்சுருந்தார். அதற்கு அடுத்து அடுத்து வந்த எல்லா ஐரோப்பியர்கள்ட்ட அந்த பழக்கம் இருந்தது. குறிப்பாக வந்து ஆங்கிலேயர்கள்ட்ட அந்த பழக்கம் இருந்தது. ஆங்கில உலகில் ஆங்கில இலக்கிய உலகில் அந்த நாட்குறிப்பின் தந்தைன்னு பெப்பீஸ்னு ஒருத்தர் தான் சொன்னார், சாமுவேல் பெப்பீஸ்னு. அவர் தான் நாட்குறிப்பின் தந்தைன்னு சொல்லுவாங்க. அதுபோல் வந்து இங்கிலீஷில் வந்து ஜெர்மனில் வந்து ஃப்ராங்க் ஆன் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு நாட்குறிப்பு, ஒரு சின்ன சிறுமி அவங்க. அந்த இரண்டாம் உலகப்போர் காலத்தில் அவங்க என்னென்ன கொடுமைகள் எல்லாம் அனுபவித்தாங்கன்னு அவங்க ஒரு நாட்குறிப்பு எழுதி வச்சுருக்காங்க. இப்படி மேல் நாடுகளில் ஐரோப்பிய நாடுகளில் எல்லா மொழியிலேயும் இந்த நாட்குறிப்பு வழக்கம் இருந்தது. ஆனால் அதை தமிழில் முதல் அறிமுகப்படுத்தினவர் நம்முடைய ஆனந்த ரங்கப்பிள்ளை தான். அவருக்கு முன்னாடி குருவப்ப பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார், அவருடைய மாமா மகன், நனியப்ப பிள்ளையுடைய மகன். அவருக்குனும் ஒரு நாட்குறிப்பு எழுதுன்னு சொல்கிறாங்க. அது பற்றியான துப்ளெக்ஸினுடைய உரையாடலில் வருது. இவர்கிட்ட கேட்குறார் குருவப்ப பிள்ளை தான் ஜொனாரில் என்ன சொல்லியிருக்கிறார். ஜொனார்னு சொன்னால் அந்த காலத்தில் அது நாட்குறிப்பை குறிக்கிது. அது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்குறார். அப்போ குருவப்ப பிள்ளை ஒரு நாட்குறிப்பு எழுதியிருக்காருன்னு தெரியுது. ஆனால் அந்த நாட்குறிப்பு கிடைக்கல. ஆனந்தரங்க பிள்ளையுடைய நாட்குறிப்பு தான் கிடைக்கிது. இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பெப்பீஸ்ன்ற சாமுவேல் பெப்பீஸ்ன்ற ஒரு உலக புகழ்பெற்ற நாட்குறிப்பின் தந்தைன்னு போற்றக்கூடியவர், அவர் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் தான் நாட்குறிப்பு எழுதி வச்சுருக்கார். ஆனால் அந்த ஆனந்த ரங்கப்பிள்ளை 25 ஆண்டு கால நாட்குறிப்பு. நாட்குறிப்பினால தான் இவர் பெரும் புகழ் பெறுறார். இவர் துபாஷாக இருந்தவர் தான் எல்லாரை போலும். இவரும் ஒரு துபாஷ் தான், இவர் ஒரு அதிகாரியாக இருந்தார். அவருக்குன்னு பல குணங்கள் சிறப்புகள் தனித்துவங்கள்லாம் இருக்குது, அது பற்றியும் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஆனால் இவருக்கான ஒரு தனி முத்திரை என்னென்னா, இவர் நாட்குறிப்பு எழுதி வச்சுருந்தார். நாட்குறிப்புன்னா இன்றைக்கி பல பேர் வந்து நாட்குறிப்பை எழுதுறது வழக்கம் உண்டு. அதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் செய்கிறாங்க. எல்லோரும் நாட்குறிப்புன்னா நான் இங்கே போனேன் உங்களை சந்தித்தேன் அவ்வளோதான் எழுதியிருப்பாங்க. ஆனால் இவர் அன்றாடம் அந்த நிகழ்வுகளை எல்லாம், ஃப்ரெஞ்சுக்காரர்களுடைய அரசாங்கத்தில் ஏற்பட்ட நிகழ்வுகள், ஆளுநர் அவருடைய அது அலுவல்கள், அவர் வந்து யார் யாரெல்லாம் சந்தித்தார், நவாப்புகளை வந்து சந்தித்தார், அல்லது செஞ்சி அரசர்களோடு சந்தித்தார், அல்லது ஆங்கிலேய அரசர்களிருந்து ஆங்கிலேய கிளைவ் போன்றவர்கள்லாம் இங்கே வந்து போரிட்டது போன்ற எல்லா நிகழ்வுகளையும் நாள் தவறாமல் 25 ஆண்டு காலம், அவர் வாழ்ந்ததே 52 வயசு தான், 52 வயசில் இறந்துறார் அவர், 25 ஆண்டு காலம் அந்த காலத்தில் நாட்குறிப்பு எழுதி வச்சுருந்தார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பு என்னென்னா, அந்த காலத்தில் எல்லாம் ஓலைச்சுவடிகள் தான் இருந்தது. இவர் வாழ்ந்தது 18ஆம் நூற்றாண்டு, 1761 அவர் இறந்துடுறார் அவர். அப்போ அந்த காலகட்டத்தில் முத அப்போ தான் சீனாவிலேருந்து தாள்கள் இங்கே வருது, பேப்பர்ஸ்.
அந்த பேப்பரை வரவழைச்சு அதுக்கான சிறப்புத்தாள் அது அந்த பச்சை கலரில் எனக்கு இன்றைக்கி பாண்ட் பேப்பர்னு சொல்லுவாங்கள அது மாதிரி பெரிய பெரிய ஒரு ஏடு அது. அந்த ஏட்டில் அவர் டெய்லி எழுதி வந்திருக்கார். ஒவ்வொரு நாளும் தவறாமல் அவர் ஆள்களை வைத்து கூட அவர் ரொம்ப சோர்வாக இருப்பார் பல வேலைகளுக்கு இடையே. ஆனால் வந்த உடனே அவர் சொல்ல சொல்ல கேட்டு எழுதினவங்களும் உண்டு. அவரே முதல்ல தொடக்க காலத்தில் எழுதுனதாகவும் சொல்கிறாங்க. அப்போது ஆனந்தரங்கப்பிள்ளை என்றுவார் ஒரு துபாஷ், அதாவது ஒரு மொழிபெயர்ப்பாளர், அதில் ஒரு தலைமை துபாஷ். அவர் வந்து ஆளுநர்கிட்ட துபாஷாக இருந்தவர். அந்த ஒரு சிறப்பு அவருக்கு. அதை தாண்டி அவர் இந்த அளவுக்கு புகழ் பெறுவதற்கான காரணம் அவருடைய நாட்குறிப்பு தான். அதிலும் 25 ஆண்டுகால வரலாற்று நாட்குறிப்பு. வேறு எங்கேயுமே ஆங்கிலேயர்களுக்கே கிடைக்காத பல அரிய தகவல்கள், செய்திகள், அவருடைய வீழ்ச்சிக்கும் அவருடைய எழுச்சிக்கும் காரணமான பல தகவல்கள் இவருடைய நாட்குறிப்பில் இருக்கும். இதனால தான் இவர் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு அறிஞராக திகழறார். ஒரு நூல் எழுதியிருக்கீங்க, ஆந்திரங்க பிள்ளையின் நாட்குறிப்பு நூல் கொடுத்தீங்க, நான் படித்தேன். அதில் ஒரு செய்தி வந்து எனக்கு நினைவுக்கு வருது. தமிழில் எழுதப்பட்டு இருந்தாலும் அவருக்கு பல மொழி தெரிஞ்சிருக்கு சொல்கிறாங்க. அதனால் வந்து பொதுமக்கள் அதை படித்து புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப கடினம் சொல்கிறாங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்க? ஆமாம், அதாவது ஆனந்தரங்கப்பிள்ளையினுடைய சிறப்பு பற்றி நம்ம முன்னாடி பேசியிருந்தது போல் அவர் துபாஷ், அதுக்கடுத்து நாட்குறிப்பு வேந்தர்னு புகழப்படுறவர். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு பன்மொழி அறிஞராக இருந்தார். அதுக்கு காரணம் அவர் வந்து டுப்ளெக்ஸ் காலத்தில், லெனுவார் காலம், தீமா காலம், டுப்ளெக்ஸ் காலம், இந்த மூன்று பேருக்கு ஆளுநராக இருந்த காலத்தில் இவர் துபாஷாக இருந்தார். ஆனால் தலைமை துபாஷா இவரால் வந்து தொடக்கத்திலேருந்து வர முடியல. அந்த காலத்தில் வந்து ஒரு நெருக்கடி இருந்தது. தலைமை துபாஷா இருக்கிறவருக்கு தான் சில சலுகைகள் கொடுப்பாங்க, ஆனால் இவருக்கு தலைமை துபாஷி பதவி கொடுக்கலை. இருந்தாலும் இவர் பல்லக்கில் போகிறதுக்கு அனுமதிச்சிருந்தார் டுப்ளெக்ஸ். இவர் பல்லக்கில் போகலாம், மேலதாளங்களோடு போகலாம். அந்த காலத்தில் யாரும் மேலதாளங்களோடு போக முடியாது, அந்த பிரெஞ்சு அதிகாரிகள் மட்டும்தான் போவார். அதுபோல் இவர் மேலதாளத்தோடு போகலாம், கையில் பொன் பூன் போட்ட தடியோட தடியை வைத்து கொண்டு உள்ளே போகலாம், ஆளுநர் மாளிகைக்குள்ளே போகலாம். மிதியடி பாதரட்சைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், பாதரட்சை அணிந்து கொண்டு உள்ளே போகலாம். அப்படி ஒரு சிறப்பு சலுகை இருக்குது. கையில் குருவால் வைத்திருப்பார் இடுப்பில். அவருடைய புகைப்படம் பார்த்திங்கன்னா, அந்த புகைப்படத்தில் பார்த்திங்கன்னா இடையில் ஒரு குருவால் வைத்திருப்பார். அப்போ குருவால், கையில் தடி, காலில் பாதரட்சை, அதை மிதியடி போட்டுக்கொண்டு ஆளுநர் மாளிகைக்குள்ளே செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு செல்வாக்கு இருந்தது. அதுக்கு காரணம் என்னென்னா இவருடைய பன்மொழி அறிவு. இவருக்கு வந்து ஃப்ரெஞ்சு மொழி தெரியும். ஏன்னா ஃப்ரெஞ்சு மொழி தெரிஞ்சனால்தான் அவர் துபாஷானார், மொழிபெயர்ப்பாளரானார். ஃப்ரெஞ்சு மொழி தெரியும். அந்த காலத்தில் இந்திய பெருங்கடல் முழுதும் ஐரோப்பியர்கள் வந்து, அதாவது அந்த காலத்தில் வந்து அந்த அடிமைகளை விலக்கி விற்கிற தொழில் தான் தொடக்க காலத்தில் நடைபெற்று கொண்டிருந்தது. அதனால் அப்போ வந்து போர்த்துகீஸும் ஒரு பெரிய அளவில் எல்லாராலும் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருந்தது. ஐரோப்பியர்கள் பலருக்கு வந்து போர்த்துகீஸும் தெரியும். அந்த போர்த்துகீஸ் மொழி இவருக்கு தெரியும். இந்தியா முழுவதும் அந்த காலத்தில் முகலாயர் ஆட்சி இருந்தது. அப்போது பெர்சிய மொழி, அந்த பாரசீக மொழின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மொழி பரவலாக பேசப்பட்டிருந்தது. அப்போது இவருக்கு ஃப்ரெஞ்சு மொழி தெரியும், இவர் தமிழ் நல்லா தெரியும். அது இல்லாமல் இவருடைய பூர்வீகம் குடும்பம் இருந்ததுனால இவருக்கு தெலுங்கு மொழி இவருக்கு தெரியும், போர்த்துகீசியம் தெரியும், பாரசீக மொழி தெரியும். இது மட்டும் இல்லாமல் வங்காளம், மராட்டிய மொழி, மேலும் சில மொழிகள்லாமும் இவருக்கு வந்து பரீட்சை உண்டு. அவற்றெல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு இருந்தார். அதனால் இவருடைய பன்மொழி அறிவு ஒரு, அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் இந்த ஒற்றாடல்னு சொல்லுவாங்க, இந்த ஒற்று வேலையில் எங்கே என்ன நடக்குதுன்னு தன்னை சுற்றி. அந்த காலத்தில் வந்து புதுச்சேரியில் வந்து பிரெஞ்சியர்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க, அந்த பக்கம் செஞ்சியில் வந்து முகலாயர்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க, பிற பகுதிகளில் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியும் இருந்துன்னு இருக்குது. ஆங்கிலேயர்கள் இருக்காங்க, முகலாயர்கள் இருக்காங்க, செஞ்சி அரசர்கள் இருக்காங்க, மராட்டியர்கள் இருக்காங்க, இங்கே ஃப்ரெஞ்சு ஆட்சி இருக்குது. இப்படி அத்தனை இடைக்கு நடுவில் இவர் என்ன செய்தார்னா, எங்கெங்கே என்னென்ன செய்திகள் நடக்குது, என்னென்ன தகவல்கள் இருக்குதோ எல்லா தகவல்களையும் ஒற்று மூலமாக அவர் அங்கங்கே ஆள் வச்சுருப்பார். அது மூலமாக எல்லா தகவல்களையும் இவர் விரல் நுனியில் வச்சுருந்தார். அதனால்தான் ஆளுநரிடம் ரொம்ப நெருக்கமாக இருக்கு. ஏன்னா இவர் கேட்டு தான் கவர்னரே கேட்டுக்குவாரான், இன்றைக்கி என்ன நடந்தது, பரங்கிப்பாட்டியில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்கிறாங்களே என்ன அப்படின்னு கேட்டால் இவர் உடனே பதில் சொல்லுவார். இந்த மாதிரி லாலாப்பேட்டையில் ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறாங்களே, வந்தவாசியில் ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறாங்களே, செஞ்சியில் ஒரு பிரச்சனை சொல்கிறாங்களே அப்படின்னா இவருக்கு உடனே தகவல் தெரியும். ஏன்னா இவர் வந்து இந்த ஒற்றுக்காக, இந்த ஒற்றாடல்னு சொல்லுவாங்க, இந்த ஸ்பைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஆள்களை நிறைய வச்சுருந்தார். இப்படி பன்முக திறமை உள்ளவராகவும் பன்மொழி அறிவு உள்ளவராகவும் இருந்தார். அதில் தான் இவர் வந்து தமிழில் எழுதினார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு கேட்ட கேள்வி,
பலரும் படிக்க முடியாமல் அந்த நாட்குறிப்பு இருக்குதுன்னு சொன்னீங்களே, அதுக்கு காரணம் அவருடைய எழுத்தாற்றல் இல்லை. அந்த காலத்து நட அதை மாதிரி இருந்தது. அது 18ஆம் நூற்றாண்டு இந்த நிகழ்ச்சி, இவர் வாழ்ந்த காலம் 18ஆம் நூற்றாண்டு. 18ஆம் நூற்றாண்டில் இப்படி தான் மொழி, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு மணிப்பிரவாள நடை இருந்ததுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கலப்பு மொழிகள் தான் இருந்தது. அதுலேயும் புதுச்சேரியில் போர்த்துகீசிய சொற்கள், ஃப்ரெஞ்சு சொற்கள், பாரசீக சொற்கள், மற்ற சொற்களெல்லாம் கலந்து, தெலுங்கு சொற்கள், இவையெல்லாம் கலந்து தான் இருக்குது. இவருக்கும் பல மொழிகள் தெரியும், அதனால் இவருடைய எழுத்தில் அவையெல்லாம் கலந்து இருக்குது, அவ்வளோதான். ஆனால் நல்ல ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அவர் வந்து ஒரு பெரிய எழுத்தாளர் போல் அந்த நாட்குறிப்பை எழுதியிருப்பார். அது படிக்கிறது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் அது அந்த காலத்து நடையை தவிர அவருடைய நடையில் ஒன்றும் குறையில்லை. புதுச்சேரிக்கு வந்த பிறகு தான் அவர் வந்து நாட்குறிப்பு எழுத ஆரம்பித்தாருங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அவர் வந்து சென்னையில் இருக்கும்போது சின்ன பிள்ளை, அவர் 9 வயசுல இங்கே வந்துட்டார்னு சொல்கிறாங்க. 15 வயசில் அவர் பரங்கிப்பேட்டைக்கு போகிறாரு. பரங்கிப்பேட்டையில் ஒரு சில ஆண்டுகள் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 17 வயசில் அவர் வந்து புதுச்சேரிக்கு வந்துட்டார். அவர் இங்கே வந்து அந்த துபாஷாக அவர் பல வியாபாரங்கள் செய்தவர். அவர் அந்த காலத்தில் வந்து கப்பல் வச்சு வியாபாரம் செய்தவர். அவர் அதாவது தமிழர்களில் முத வந்து கப்பல் வச்சு வியாபாரம் செய்தவராக பெத்ரோ கனகராய மொழியாரை சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இவர் கப்பல் வச்சு கொழும்பு வரைக்கும் ஆனந்த புறவி பாருன்னு அவருடைய கப்பல் பேர், இங்கேருந்து சரக்குகளெல்லாம் ஏற்றி இறக்கிறது, அதெல்லாம் அந்த மாதிரி வியாபாரம் செய்துன்னு இருந்தார். அதில் இந்த நைனியப்ப பிள்ளைக்கு அடுத்தது குருவப்ப பிள்ளை நாட்குறிப்பு எழுதினார்னு முன்னாடி சொன்னால் அது கிடைக்கலன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கடுத்தது ஆனந்தரங்க பிள்ளையுடைய நாட்குறிப்பு இப்போ நமக்கு கிடைக்குது. நீங்கள் ஆனந்தரங்க பிள்ளை நாட்குறிப்பு சொல்ல ஒரு நூல் போட்டிருக்கீங்க. ஆமாம். அதனோட அமைப்பு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆனந்தரங்க பிள்ளையினுடைய நாட்குறிப்பு இன்னும் பரவலாக பல பேருக்கு போகலை. இன்னும் கூட வரலாற்று ஆசிரியர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் இவர்களை தாண்டி ஆனந்தரங்க பிள்ளை தெரியாது. இப்போது நீங்கள் நகரத்துக்கு போனீங்கன்னா ரங்கப்பிள்ளை தெரியும் எதுன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஆனால் ரங்கப்பிள்ளை யாருன்னு கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டாங்க. அவருடைய வீடு ரங்கப்பிள்ளை தெருவில் இருக்குதே உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டாங்க. அப்போது ரங்கப்பிள்ளை இன்னும் அதிகமாக அறிமுகம் ஆகலை. அப்போது அவருடைய நாட்குறிப்பில் நிறைய செய்திகள் இருக்குது, வரலாற்று செய்திகள் இருக்குது. அந்த செய்திகளை மக்களுக்கு, பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தணுன்ற நோக்கத்தில் தான் அந்த நான் வரலாற்று ஆய்வாளர்களை தாண்டி எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக தான் அந்த நூல் எழுதினேன் நான். அந்த நூல் வந்து மூன்று பிரிவாக இருக்குது, மூன்று இயல்களாக. முதல்ல ஆனந்தரங்க பிள்ளையினுடைய வாழ்க்கை வரலாறு, அவர் பிறந்ததுலேருந்து அவர் வளர்ந்த இடம், அதுக்கடுத்து புதுச்சேரிக்கு வந்தது, புதுச்சேரியில் அவர் என்னென்ன வியாபாரங்கள்லாம் செய்தார், அவர் என்னென்ன தொழில்கள் செய்தார், அப்படி துபாஷா அவர் என்னென்ன பணியாற்றினார், அது பற்றியான செய்திகள், அவருக்கான தனித்து உரிமைகள் என்னென்ன இருந்தது, அவர் செய்த அறச்செயல்கள் என்னென்ன, அவரை பற்றியான நூல்கள் என்னென்ன வந்திருக்குது, யார் யார் பாடியிருக்காங்க, அது பற்றியான ஒரு ஏரியல் வீனு சொல்கிறாங்க, ஒரு பறவை பார்வையில் அவருடைய வாழ்க்கை வரலாறை சுருக்கமாக சொல்லியிருப்பேன் நான். இரண்டாவது இயல்ல அந்த நாட்குறிப்பை பற்றி ஒரு தவறான தகவல்கள் தான் பரவலாக பேசப்படுகிறது. அவர் வந்து ஃப்ரெஞ்சில் எழுதினாரு, அது வந்து தமிழில் யார் மொழிபெயர்த்தாங்க அப்படின்னு என்கிட்ட சில பேர் கேட்பாங்க. அது ஆங்கிலத்தில் யார் மொழிபெயர்த்தது, ஆங்கிலத்திலேருந்து தான் அது ஃப்ரெஞ்சுக்கு போச்சாமே அப்படின்னு கேட்பாங்க. இப்படி தவறான பல தகவல்கள் உழவுது. ஆனால் உண்மை என்னென்னா அவர் எழுதுனது தமிழில் தான் எழுதினார். முன்னாடியே சொன்னவங்களுக்கு அவர் தமிழில் எழுதின நாட்குறிப்பை ஆங்கிலேயர்கள், அதுக்குள்ள ஆங்கிலேய செய்திகள், ஆங்கிலேயர்களை பற்றியான செய்திகள் நிறைய இருக்குதுன்னு தெரிஞ்சு அவர்கள் தங்கள் மொழியில் அதை மொழிபெயர்த்து கொண்டார்கள். ஃப்ரெஞ்சு மொழியில் யாரும் மொழிபெயர்க்கலை இன்ன வரைக்கும். இன்னும் கூட அதை சில சில கட்டுரைகள் வந்திருக்குதே தவிர ஃப்ரெஞ்சில் இன்னும் அதை யாரும் மொழிபெயர்க்கலை, ஆங்கிலத்தில் மட்டும்தான் மொழிபெயர்த்துருக்குறாங்க. அந்த நாட்குறிப்பு எங்கே இருக்குது, ஒரிஜினல் எங்கே, ஆனந்தரங்க பிள்ளை எழுதின நாட்குறிப்பு இருக்குதா இல்லையா என்ற பற்றியான செய்திகள்லாம் இரண்டாவது இயல்ல இருக்குது. அது வந்து இல்லை, எங்கேயுமே இல்லை, அது வந்து காணாமல் போய்விட்டது. அதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்றதும் யார் யாரெல்லாம் அதை பார்த்து எழுதினாங்க, அவருடைய நாட்குறிப்பை காப்பி பண்ணிக்கினாங்க. அப்படி காப்பி பண்ணதில் ரெண்டாவது ஒருத்தர் எதுவார் ஆரியல்னு ஒருத்தர் காப்பி பண்ணார். அதுதான் முழுமையான பார்த்து எழுதப்பட்ட பிரதியாக சொல்லப்படுகிறது. அது வந்து ஃப்ரான்ஸில் பாரிஸ் நூலகத்தில் இருக்குது. அது முதல்ல எழுதுனது கலுவா மும்புரேன்னு ஒருத்தர் பார்த்து எழுதினார். அது என்ன ஆச்சுன்னே தெரியல. அதில் ஒரு பகுதி மட்டும் இன்றைக்கி ஃப்ரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தில் இருக்குது. அதற்கடுத்ததாக ஆங்கிலேயர்கள் விழித்து கொண்டார்கள். நம்ம பற்றியான செய்திகள் அது உள்ளே இருக்குதுன்னு ஆங்கிலேயர் காலத்திலேயே மூன்றாவது ஒரு பிரதி அவங்க பார்த்து எழுதினாங்க. அது வந்து சென்னையில் இருக்கிற வரலாற்று ஆவண காப்பகத்தில் இருக்குது. அது அதை அடிப்படையாக கொண்டு தான் ஆங்கிலத்தில் அவங்க மொழிபெயர்த்தாங்க.
இப்படி மூன்று பிரதிகள் பார்த்து எழுதிட்டாங்க. நாலாவது பிரெஞ்சுக்காரர்கள் தங்களுக்கு ஒரு காப்பி வேணும், ஒரிஜினலை பார்த்து எழுதலான்னு ஒரிஜினலை தேடுறாங்க, கிடைக்கல. அதுக்குள்ளே அது கால வெள்ளோட்டத்தில் அது மறைஞ்சு போச்சு. நிறைய புயல்லாம் ஏற்பட்டது. இங்கே வந்து மாற்றி மாற்றி ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சர்களும் ஆட்சி செய்ததுனால அது வந்து எப்படியோ எங்கேயோ தவறி போயிடுச்சு. அது எங்கே போச்சு என்னன்றதுக்கு சரியான தகவல்கள் இல்லை. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, பிரெஞ்சுக்காரங்க மூணாவது காப்பி சென்னையில் இருக்குதுன்னு சொன்ன இல்லையா, அதை பார்த்து அவங்க ஒரு காப்பி எடுத்தாங்க. அந்த காப்பியை தான் இன்றைக்கி வந்து நம்ம தமிழில் வந்து அச்சிட்டு நம்முடைய பில்க் நிறுவனம் வந்து அதை வெளியிட்டிருக்குது. முதல்ல 8 தொகுதி மட்டும் வெளியிட்டாங்க, அப்புறம் 12 தொகுதியை அதை வெளியிட்டிருக்காங்க. அப்போது இந்த பிரதிகள் யார் யாரெல்லாம் பதிப்பித்தது, இதை பற்றியான செய்திகள்லாம் இந்த ரெண்டாவது இயலில் இருக்கும். மூன்றாவது இயலில் இந்த புதுச்சேரியில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகள். இப்போ இந்த ஈஸ்வரன் கோயில் இடிச்சிட்டதா சொல்கிறாங்களே, அது உண்மையா பொய்யா? அப்போ அந்த காலத்தில் யார் யார் முக்கியமான பிரெஞ்சு ஆளுநர்கள் இருந்தார்கள், அந்த காலத்தில் என்ன விதமான நாணயங்கள் இருந்தது, ஆனந்தரங்கப்பள்ளியினுடைய மொழி நடையினுடைய சிறப்பு என்ன, இதை பற்றியான முக்கியமான சில செய்திகள் அந்த மூணாவது இயலில் இருக்கும். இதுதான் அந்த ஆனந்தரங்கப்பள்ளி நாட்குறிப்பினுடைய அந்த நூலினுடைய 3 தொகுதிகள். அதுக்கு பின்னாலேயும் இந்த நாட்குறிப்புகள்லாம் காப்பிங்க எங்கெங்கே இருக்குது, அதுக்கான ஆதாரங்களெல்லாம் இப்போ ஃப்ரான்ஸில் இருக்குதுன்னா நீங்கள் போய் தேட வேண்டியதில்லை. இந்த நாட்குறிப்பு எந்த ஃபைலில் இருக்குது, எந்த நம்பரில் இருக்குது, எந்த இடத்துல இருக்குது அது குறிப்பிட்டுருவோம். சென்னையில்னால் நீங்கள் எந்த பேரில் போய் தேடணும் அங்கே இருக்குது. புதுச்சேரியில் ஃப்ரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தில் வரலாற்று ஆர்கைவ்ஸ்ன்னு சொல்கிறோமே, ஆவண காப்பகத்தில் நீங்கள் எங்கே போய் என்ன இதில் தேடணும் அப்படின்றதெல்லாம் அதில் குறிப்பு கொடுத்துருக்குறேன் நான் பின்னாடி. அது மாதிரி புதுச்சேரியில் ஆளுநர்கள் யாரெல்லாம் ஆண்டாங்க அந்த பட்டியலையும் கொடுத்துருக்கேன் நான். இப்படி அந்த நூலுக்குள்ளே வந்து ஆனந்தரங்கப்பிள்ளையை பற்றியும் அவருடைய நாட்குறிப்பை பற்றியும் புதுச்சேரியினுடைய முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளையும் நான் அந்த நூலில் சொல்லியிருக்கிறேன் நான். ஆனந்தரங்கப்பிள்ளை பற்றியும் அவருடைய நாட்குறிப்பை பற்றியும் மிக அழகாக உங்களுடைய அரிய தகவலை நீங்கள் வந்து முன் வச்சுருக்கீங்க. முக்கியமாக அவரை பற்றியான வரலாறு மட்டும் இல்லாமல் நாட்குறிப்பில் இருக்கக்கூடிய செய்திகளையும் அதை எப்படி தொகுத்து நம்ம சொல்லணுன்றதை நீங்கள் அழகாக சொல்லியிருக்கீங்க. உங்கள் புத்தகத்தை அதை குறிப்பிட்டிருக்கீங்க. நிச்சயமாக எங்களுக்கு இந்த நேயர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் சொன்ன செய்திகள் கண்டிப்பாக போய் சேர்ந்துருக்குன்னு நம்புகிறோம். நிகழ்ச்சிக்கு வந்து நல்ல முறையில் நிகழ்ச்சி நடத்தி கொண்டு நன்றி.